ஏமேன் ஏமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்மத்தில் ஒரு விசேஷித்த ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. அவர் யாரும் இல்லை, இலங்கை தேசத்துடைய பிஷப், பிஷப் திலோராஜ் கனகசபை வந்திருக்காரு மத்தியில். எனக்கு வந்து பழக்கம், ஆனால் எனக்கு என்ன பழைய சபை மை சேவியஸில் இருக்கும்போது என்ன காலன் சென்ற எங்கள் போதகர் பின்னாடி அவரோடு சேர்ந்து, அவர் ஆஸ்டிக்கனாக இருந்த டைமில் வந்து பிஷப், அப்போ ஆஸ்டிக்கர் இருந்தார் இலங்கையில், அவரோடு சேர்ந்து நம்ம ஊழியம் சேர்ந்தோம். இப்போ அவர் பிஷப் இருக்கார். ஸோ இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் பிஷப் டு ஹேவ் யூ இன் அவர் மிட்ஸ். அவர் தமிழ் தான், தமிழ் நல்லா பேசுவார், என்னை விட நல்லா தமிழ் பேசுவார், சிறந்த வகையில் தமிழ் பேசுவார். வந்து நம்ம மத்தியில் சில வார்த்தைகளை பகிர்ந்துக்குள்ளே அவரை நான் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்திலே எதிர்பார்க்காத முறையிலே ஆண்டவர் என்னை அழைத்ததற்காக நகரவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வழிபாட்டுக்குள்ளாக நான் வரும்போது போதகர் ஆண்டவரை ஆராதிப்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே என் மனதிலே ஒரு நினைவு உருவாகிட்டு, எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டால் நான் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லேன். என்னை பார்த்து நீங்கள் கேட்பீர்களே ஆனால், பிஷப் ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பயங்கரமான நேரம் எது என்று கேட்டால் நான் சொல்லுவேன், அங்கே வெஸ்ட்ரிக்குள்ளாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்களுடைய நாட்டிலே மணி அடிப்பார்கள். அந்த கடைசி மணி அடிக்கிற நேரத்திலே ஒரு மாபெரும் பயம் என்னை ஆட்கொள்கிறது. அது என்ன பயம் தெரியுமா? பரலோகத்துக்கு முன்னாக நான் போகிறேனே, பரலோகம் என்னை காண்கிறதே, என்னுடைய அபாத்திர தன்மையின் மத்தியிலும் நான் பரலோகத்துக்கு முன்னாக நிற்கப் போகிறேனே என்கின்ற ஒரு மாபெரும் பயம். ஆண்டவர் இயேசு என்றைக்கு மரித்தாரோ அந்த தேவாலயத்தை திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. பரிசுத்தத்துக்குள் பரிசுத்தத்துக்கு, பரிசுத்தத்தின் பரிசுத்தத்துக்குள் அந்த பிரதான ஆசாரி மட்டும்தான் போகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளாக நாங்கள் போகலாம். அவருடைய பரிசுத்தம் எங்களை தேடி வருகிறது. ஆகவே என்னுடைய பயம் என்ன தெரியுமா? நான் எல்லாம் ரெடியாக, எல்லாம் அழகாக நடக்கிறதே, அங்கே அந்த நேரத்திலே அறக்குறையாக வழிபாட்டை ஒப்பு கொடுக்க முடியாது. அங்கே பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறதே, ஆண்டவர் என்னை குறையாக நினைப்பார், இது சரியாக நீ ஆயத்தம் செய்யவில்லை என்று சொல்லி. ஆகவே அந்த பயம் என்னை ஆட்கொள்ளும். ஆகவே மனக்கண்களினாலே நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது பிதாவாகிய ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்காருகிறதை நீங்கள், யூ மஸ்ட் இமேஜின் வித் யுவர் இன்வர்ட் ஐஸ் த ஃபாதர் சீட்டட் ஆன் ஹிஸ் த்ரோன். அவருக்கு பக்கத்து வலது பக்கத்து யார் இருக்கின்றார்? இயேசு சுவாமி உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து மன்றாடி கொண்டிருக்கின்றார். செருபின் சேராபின்கள் அவருக்கு பணிவிட செய்கின்றன. ஏஞ்சல்ஸ் ஆர்க்கேஞ்சல்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பணிவிட செய்கிறார்கள். கர்த்தருக்குள்ளாக மறித்த எங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாவரும் வெள்ளை ஆடை அணிந்து தேவனுக்கு முன்னாக சாஷ்டாங்கமாக விழுந்து, நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி வணங்குகிற அந்த நினைவு உங்களை ஆட்கொள்ள வேண்டும். This is not a social gathering. என்ன சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? Therefore with angels and archangels and with all the company of heaven we lord and magnify thy glorious name evermore praising thee and saying holy holy holy. ஆகவே பரிசுத்தத்துக்குள்ளாக வரும்போது நாங்கள் எங்களை பரிசுத்தமாக கருதி இறைவனுக்குள்ளாக வருவது முக்கியம். நீங்கள் ஒரு கோர்ட்ஸ் ஹவுஸுக்கு போயிருப்பீங்கன்னு சொன்னால் நீதவான் வந்து உட்காருவதற்கு முன்னாக அந்த கல்ச்சர் வித்தியாசம், அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. ஆனால் நீதவான் வந்து அங்கே உட்கார்ந்த பிறகு சைலன்ஸ், ஒழுங்குனாலும் பவனிக்கிட்டு தான் போவான். யாராவது வந்து ஓடி ஓடி இருப்பான்னு சொன்னால் நடக்கும், எடுத்து கூட்டுக்கப்பட சொல்லுவான். எங்கள்கிட்ட நாட்டில் அது உங்கள் நாட்டில் எப்படியும் தெரியாது. இம்மீடியட்லி யூ பி லாக்ட் அப், ஏன்னா யூ ஆர் டிஸ்டர்பிங் த ப்ரொசீடிங்ஸ்.
பரலோகத்துக்கு முன்னாக நீங்கள் வரும்போது நேரத்தோடு வாங்க. ஆராதனை வந்து 8 மணி என்று சொன்னால் 8:01 நாங்கள் அதை ஆரம்பிக்க முடியாது, 8:02 ஆரம்பிக்க முடியாது. ஏன்? தேவாதி தேவனை காத்திருக்க வைப்பது ஒரு மாபெரும் பாவம். Delaying the God of 1,000 galaxies is a sacrilege. ஒரு பிளேன் வந்து 8:40 போகணும்னா 3 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறீங்க. பஸ் சரியாக 7:01 வரேன்னு சொன்னால் நீங்கள் 10 மினிட்ஸ் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரோட மட்டும்தான் இந்த திருவிளையாடல். என்னுடைய உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னுடைய சபையை பற்றி சொல்கிறேன். தங்கள் விருப்பமான நேரத்தில் வருவாங்க. சிலாக்கள் வந்து அந்த லாடு நடித்த குதிரை மாதிரி டொக்கு 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 சொல்லி அங்கேருந்து அந்த கேட் வாக் போட்டு 300 உட்காருவாங்க, பின்னும் உட்கார மாட்டாங்க. யூ ஆர் டிஸ்டர்பிங் வர்ஷிப், ஹெவன்லி வர்ஷிப். ஆகவே நீங்கள் தேவனை ஆராதிக்க வரும்போது, அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நீங்கள் வரும்போது அப்படியே ஆண்டவங்களை உருக்கிடுவார். உங்களுடைய தட்பெருமை, உங்களுடைய இருமாப்பான இருதயம், அதெல்லாம் அப்படியே உருகிறோம். ஆகவே ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்களுடைய ஆராதிப்பிலே தேவனை கண்டுகொள்வதென்ற மக்களாக இருக்கின்றவரை வாழ்த்துகிறேன். அருமையான அருளுரைக்காக போவதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு எல்லா துதிகன மகிமை உண்டாகட்டும். நன்றி. பிஷப்பே சொல்லிட்டாரு, நம்ம ஆராதிக்கிற ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும். நல்லா அருகே அருமையாக சொன்னீங்க, நம்ம தேவனை பிரசனத்துக்குள்ளே வரப்போகிறோம். ஸோ உற்சாகப்படுத்துகிற நேரத்தோடு நேரத்துக்கு முன்பதாக வாருங்கள், வந்து நம் சபையில் தொடர்ந்து ஒரு குடும்பமாக தேவனை ஆராதிப்போம், அவரை உற்சாகப்படுத்துவோமாக.